எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா ஒரு வந்து வேப்பெண்ணெய் 340 ரூபா மானியம் போக வெறும் 510 ரூபாய்க்கு ஹெச்ஓ ஆஃபீஸில் தருவாங்க. நீங்கள் பசும் போர்வை போற்றி இயற்கை எழில் சூழ்ந்து காணப்படும் பெருவெல்லை நல்லூர் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு வந்து மகளிர் தினம், அதனால் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, வீட்டிலும் செய்வோம் விவசாயம் அந்த தலைப்பை பற்றி பேச வந்திருக்கோம். நம்ம பார்த்தோம்னா தெரியும், எல்லா ஆண்களும் விவசாயத்தில் பெரிய ஈடுபாடோடு இருப்பாங்க. ஆனால் பெண்களோட ஈடுபாடு இருக்குது, ஆனால் ரொம்பவே கம்மி தான். ஆனால் இங்கே இருக்க பெண்கள் நிறைய பேர்த்துக்கு விவசாயம் செய்யணும்னு ஆசை. ஆனால் எப்படி ஒரு காட்டுக்கு போகும்போது நிறைய பேர்த்த அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில். எப்படி காட்டில் போய் என்னத்தை அலைஞ்சிட்டு இருக்க போகிறீங்க, வீட்டிலே இருங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான வீட்டில் வந்து விவசாயம் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கான இதுதான் மாடி தோட்டமும் வீட்டு தோட்டமும். உங்கள் வீட்டை வந்து செடிகளாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கிற சக்தி வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான காய்கறிகள், உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை நீங்களே வந்து வீட்டிலையே கல்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன காய்கறிகள் வந்து நீங்கள் வைக்கலாம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தக்காளி மிளகா, பச்சை மிளகா. ஏன் எடுத்தோடனே தக்காளி பச்சை மிளகா சொல்கிறேன்னா, மற்ற காய்கறி கூட நீங்கள் போய் வெளியில் விதை வாங்கணும். வீட்டில் வாங்குற தக்காளியை வந்து நீங்கள் நசுக்கி விட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதோட விதையை எடுத்து போட்டிங்கன்னா போதும், அது ரெண்டுமே முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கொடி வகைகள் பார்த்திங்கன்னா, எல்லா கொடி சொல்லலாம், அதாவது பரங்கிக்காய், புடலங்காய், பூசணிக்காய், இது மாதிரி எல்லா கொடி வகை, வெள்ளரிக்காய், எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து நல்லாவே வளரும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் போடலாம். அப்புறம் வீட்டில் கீழே வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, சுண்டக்காய், வாழைக்கண்ணு. வீட்டில் எப்போவுமே வாழைக்கண்ணு இருந்தால் வீடே அழகாக தெரியும்னு சொல்லுவாங்க, வாழைக்கண்ணு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பூ, இது மாதிரி எது வேணாலும் வீட்டில் பெண்கள் இருக்கீங்க, பூ வச்சா தான் பெண்கள் அழகுன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் வந்து பூச்செடி வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து வீட்டில் வந்து செடி வைக்கிறதுனால வீடே தனி அழகாக தெரியும். வேணால் நீங்கள் செடி இருக்க வீடையும் பாருங்கள், செடி இல்லாத வீடையும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்ன தான் நீங்கள் டைல்ஸ் ஒட்டி மார்பிள்லாம் ஒட்டி அழகாக வச்சுருந்தாலும் அவ்வளோ, செடி வச்சா தான் வீடே தனி அழகாக தெரியும். அப்புறம் வந்து கீரை வகைகள். நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 கிராம் வந்து காய்கறி சாப்பிட்ணுங்கிறாங்க. அதில் வந்து 150 கிராம் வந்து கீரை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 75 கிராம் வந்து கிழங்கு காய்கறிகள் எடுத்துக்கணும். நம்மளால் வந்து என்னென்ன கல்டிவேட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிழங்கு காய்கறிகள் பண்ண முடியாது மாடி தோட்டத்தில். ஏன் அப்படின்னா, அது வேர் வந்து ரொம்ப உள்ளே போகும், அதனால் நம்மளுக்கு வந்து அது பண்ண முடியாது. இன்னொன்று, மலைகளில் விளையிற காய்கறிகள், அதாவது முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், அது வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அதுங்க செட் ஆகாது. அது ரெண்ட தவிர மீது எல்லா காய்கறியும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கலாம். இதில் வந்து மானியம் தராங்க கவர்மெண்ட்டில், முக்கியமாக கேட்டுக்கோங்க. உங்களை வந்து ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு மானியம் தராங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரோ பேக்னு சொல்லுவோம். இந்த க்ரோ பேக்கில் தான் வந்து மாடியில் வந்து செடி வச்சு வைப்பாங்க. இந்த க்ரோ பேக், இது வந்து பாலித்தீன் பேக் தான். இது வந்து தண்ணி வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணிக்கும், அதனால் உங்கள் வீட்டில் மாடியிலலாம் ரொம்ப வடிஞ்சு உங்கள் வீட்டில் டேமேஜ் ஆகாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, மாடி தோட்டம் வச்சா தண்ணி வடியும், அதனால் வீடு வீணாகும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. மழை பெஞ்சா வீட்டில் தண்ணி நிற்கிதுல, லைட்டாக நிற்கும், ஓடிடும். அது மாதிரி தான் இப்போயும் நம்ம தண்ணி வேணுங்கிற போது ஊற்றுறோம், அது பாட்டு போயிடும். இது வந்து காயிர் பித்து, இது அதாவது தேங்காய் நார் தான். இது வந்து மானியத்திலேயே உங்களுக்கு தருவாங்க. நான் வந்து என்னென்ன மானியம் தருவாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும். அதாவது 6 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் தண்ணி வந்து ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா இதோட 4 மடங்காக அது வந்து மாறிடும். ஏன்னா இது வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா அலசிடணும். ஏன்னா இதில் வந்து இது கெட்டியாக இருக்கிறதுக்காக பைண்டிங்காக சில கெமிக்கல் போட்டிருப்பாங்க. ஆனால் அது அதனால் நீங்கள் அலசிடுங்க. அலசிட்டிங்கன்னா அது வந்து போயிடும், செடிக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. அலசிட்டு அந்த பேக்கில் என்னென்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா, இது 1 பங்கு போடணும். அதுக்கப்புறம் செம்மண் இருக்குல்ல, செம்மண் இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்க மண், அது வந்து 1 பங்கு. மக்கின உரம் 1 பங்கு போட்டு ஒரு 3-6 நாள் வரைக்கும் அதை அப்படியே வச்சுருங்க. உரம் நல்லா மக்களை அப்படின்னா 10 நாள் வரைக்கும் வச்சுருங்க. மக்கின உரம் போட்டு 3 பங்குனால் கீழே போட்டு கிளறிட்டு, 3 பங்கு போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் இது மேலே போடணும். உரம் எப்போவுமே மக்கின உரமாக போடுங்க. நிறைய பேர் ரோஸ் செடியில் வந்து அந்த ஆட்டு எருவு வந்து மேலே போட்டுருவாங்க. அது வந்து நியூட்ரிஷன் ஹெவியாக ஆகி என்ன பண்ணணும், செடி கருக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது எப்போவுமே. நல்லா மக்கின உரம் தான் எப்போவுமே போடணும். இந்த பேக்கில் இந்த மானியத்தில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி 6 பேக் வரும். 6 பேக்கு, அந்த 6 பேக்லேயும் இது ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். இது மாதிரி அது இல்லாமல் 6 வகையான சீடு, அதாவது தக்காளி செடி, வெண்டைக்காய் செடி, கீரை வகை 1 செடி, முருங்கை செடி, கத்திரிக்காய் செடி,
அப்புறம் வந்து இன்னொரு கீரை வகை செடி ஒன்று வரும், ரெண்டு கீரை வகை செடி வரும். அது மட்டும் இல்லாமல் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ஒரு வந்து வேப்பெண்ணெய். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டு காய்கறி நம்ம தான் சாப்பிட போகிறோம், பெருசாக யாருக்கும் விற்க போகிறது கிடையாது. நம்ம சாப்பிட்ற காய்கறி நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் கெமிக்கல்லாம் எதுவுமே போடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பூச்சி தொல்லை இருந்துச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி மாடி தோட்டத்தில் பூச்சி தொல்லைலாம் வராது. பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா வேப்பெண்ணெய் வந்து 3 ml எடுத்து 1 லிட்டரில் கலக்கி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கையேடு ஒன்று இருக்கும், உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் எப்படி பராமரிக்கணுங்கிற கையேடும் அந்த இதில் இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 850 ரூபா, ஆனால் மானியத்தில் வந்து 340 ரூபா மானியம் போக, வெறும் 510 ரூபாய்க்கு அங்கே லால்குள்ள இருக்க ஹச்ஓ ஆஃபீஸில் தருவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினா போதும். நம்ம ஃப்ரெண்டு உடைய வந்து என்ன சொன்னாருன்னா, மாடி தோட்டம் எப்படி வைக்கிறது அப்படின்னு வந்து சொன்னார். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ மானியத்தோடு வாங்கினா 550 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் எங்களால் 550 ரூபா வாங்க முடியல, இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் ஈஸியாக ஒன்றும் இல்லை, வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும், எல்லா வீட்லேயும் உடஞ்ச பக்கெட்டோ இல்லை இந்த வாட்டர்கன் இருக்குல்ல, வாட்டர்களை பாடியாக கட் பண்ணியோ இல்லைனா ஒரு கவர், பாலிதீன் கவர், இந்த மாதிரி கவர் எடுத்துக்குங்க. கவர் எடுத்துக்கிட்டு இந்த தோட்டத்து மண் இருக்குல்ல, தோட்டத்து மண் 1 கிலோ, சாணம் ஒரு கிலோ, எல்லாம் நம்ம கிராமத்தில் இருக்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம எல்லாமே மாடு வச்சுருக்கோம், வயலில் இருக்க வயலேருந்து 1 கிலோ இந்த சாணம் வந்து 1 கிலோ, இந்த மாதிரி எடுத்து அந்த கவரில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுக்கணும். கிளறி விட்டு அதில் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தக்காளி, நம்ம வீட்டில் எல்லாம் தக்காளி போகிறோம், தக்காளியில் விதம் இருக்குல்ல, அந்த விதையை வந்து நம்ம அதில் போட்டால் அதே முளையும். நம்ம ஒன்றும் இல்லை, வயலில் பண்ணுற ப்ராக்டிஸ் தான் இங்கே பண்ணுறோம், எங்கள் வீட்டில் நம்ம பண்ணுறோம். வீட்டில் ஏன் பண்ணுறோன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வயலில் பண்ணக்குள்ளே நம்ம எல்லாமே விவசாயம், நம்ம எல்லாமே நம்ம வயலில் என்ன பண்ணுறோம், பூச்சியை கண்ட்ரோலுக்கு அந்த மருந்து இந்த மருந்துலாம் நம்ம அடிக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் பண்ணக்குள்ளே நம்ம ஆரோக்கியமான நமக்கு நம்ம நல்லா பார்த்து பார்த்து செய்வோம் சார். நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் கெமிக்கல் எதுவும் அந்த மருந்து எதுவும் அடிக்க மாட்டோம், நம்ம சாப்பிட்றாலும் எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமான இது பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம சினிமாவெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாவிலேயே அந்த மாடியில் வந்து அழகழகான பூச்செடி, இந்த காய்கறி செடி இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. அதை பார்க்கக்குள்ள நமக்கே பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டையும் அந்த மாதிரி அழகான செடி, இந்த காய்கறி இந்த மாதிரி வச்சு அழகுபடுத்தலாம். மாடி தோட்டம் வைக்கிறதுனால என்ன நல்லதுன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து கிராமத்தில் இருக்கலாம், நம்மலாம் நம்ம கிராமத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அவங்க ஹஸ்பண்ட் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலே நீங்கள் வீட்டோட பார்த்து வீட்டில் இருந்துக்க, வீட்டில் பசங்களை பார்த்துட்டு சமையல் செஞ்சு போட்டுங்க இந்த மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வெளியில் வரத்துல இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குண்டாகிறாங்க மோஸ்ட்லி. நிறைய பேர் வீட்டிலே அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டாகிறாங்க, நல்லா ஒரு சோம்பேறியாக இருக்காங்க. இப்போ அவங்க மாடி தோட்டத்தில் வைக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டெய்லிக்கும் ஒரு டைம் ஒரு தண்ணி பாய்ச்சதுக்காக ஒரு மாடியில் ஏறி இறங்குறாங்க. அதனால் அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு உடம்பும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் அதான் இப்போ மாடியில் வெயில்களில் நம்ம என்ன பண்ணுறோம், மாடியில் இருக்கிறதுலாம் வீட்டில் எப்படி நைட்டு தூங்க முடியல, நம்மளால் அனலாக இருக்குல்ல, ஒரு மாதிரி காணலாக இந்த மாதிரி காற்றே வர மாதிரி இருக்குல்ல. இப்போ மாடியில் நம்ம வைக்கிறோம், மாடியில் வந்து தோட்டத்தில் மூலம் வச்சிட்டோம், வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி தண்ணி ஊற்றுறோமா, தண்ணி ஊட்டுறனால ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ஓரளவு கூலிங்காக ஆகுது, கூலிங்கானால் அடியில் என்ன ஆகும், நமக்கு வீட்லேயும் நம்ம நல்லா கூலிங்காகும். இப்போ வெயில் காலில் வந்து ஒரு நாளைக்கு மழை பெஞ்சா அன்றைக்கி நைட்டு வீட்டில் எப்படி இருக்குது, நல்லா குளுகுலுன்னு இருக்குல்ல, அதே தான். இப்போ நம்ம மாடி தோட்டம் வச்சா நம்ம தண்ணியை நல்லா ஊட்டுறதுனால நம்ம வீடு ஃபுல்லாக கூலிங்காக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறோம், இதுக்கு கவர்மெண்ட் மானியம் தருது. இதை மானியம் வாங்குறதுக்கு என்ன தகுதினா, ஒன்றும் இல்லை, எல்லாருமே வாங்கிக்கலாம். என்ன தகுதினா, ஒரே ஒரு நம்ம ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ, இது எடுத்துகிட்டு போனால் போகிறோம். அவங்க வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு 2 தராங்க, 2 கிட்டு. அதாவது நீங்கள் வந்து இது வந்து மானியம் எல்லாருக்கும் தராங்களாம், யாருக்காச்சும் வைக்க ஆசையாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்களே உங்கள் ஊருக்கு வந்து வாங்கிட்டு வந்து தரோம். இல்லை காய்கறி வாங்குறதுக்கு நம்ம மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், காய்கறி மாதிரி ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவோம். இதுக்கு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ வெயில் காலில் வந்து ஷேர் நெட் ஒன்று இருக்கு, இந்த பச்சை கலர் தெரியலையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பச்சை கலரில் வலை இருக்குல்ல, அந்த வலையை நம்ம போடலாம். இதுக்கு வந்து நாங்கள் கேட்டோம், நாங்கள் அந்த தோட்டங்களில் கேட்டோம், இதுக்கு ஏதாச்சும் மானியம் தெரியலாம் கேட்டோம், இப்போதைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மாடல் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா. முக்கியமாக நீங்கள் கீரை நல்லா வளரும் எனக்கு தெரிஞ்சு, நாங்கள் வீட்டிலே செஞ்சுருக்கேன் கீரை, அதனால நான் தைரியமாக சொல்கிறேன், கீரை நல்லா வளரும். உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி.